Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This is 11th standard mathematics volume 1 chapter 3 trigonometry. Today now going to start with new content, product to sum and sum to product identities. So the transformation of product into a sum or difference, sum identity odia derivation paak porom. Next x is number 3.6 ku the identities யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஐடென்டிஸ்லாம் எப்படி வருதுன்ட்டு நம்ம டெரிவேஷன் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடிங் சைன் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஏ மைனஸ் பி, இந்த டூ ஃபார்முலாவை ஆட் பண்ணினாக்கா ஒரு நியூ ஃபார்முலா வரும். ஸோ ஆடிங் சைன் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா இஸ் சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு sin a minus b formula, sin a minus b formula is sin a cos b minus cos a sin b. The two enna panna pore add panna poringa. Okayla? So add panumbodhu plus term minus term cancel aidum, cos a sin b plus term minus cancel. So remaining enna irukku parunga, sin a plus b plus sin a minus b equal to 2 times of sin a cos b nu irukum. Okayla? Add panumbodhu. Okayla? So appo idhula sin a cos b வேணுனாக்கா அந்த டூ இன்சைட் வந்தாக்கா டிவைட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போ 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி. அப்போ இதில் எக்ஸைஸில் சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்கும் சம்மு. ஸோ அதுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ஆஃப் இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ராட்டிங் ஆஃப் சைன் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஏ மைனஸ் பி. சைன் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஏ மைனஸ் பி ஆட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் வந்தது. நெக்ஸ்ட் சைன் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஏ மைனஸ் பியை செப்பரேட் பண்ணும்போது நியூ ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்ல ரைட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் சைன் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லாம் ரைட் பண்ணாச்சு. டூ என்ன பண்ண போறீங்க, செப்பரேட் பண்ணி போறீங்க. இப்போ செப்பரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் டேர்முக்கு செகண்ட் ஃபார்ம்லாவுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும், மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸாக இருக்கு, அப்போ பிளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் டேம் மைனஸ் டேம் கேன்சல் ஆகிடும், சைன் ஏ காஸ் பி பிளஸ் டேமு சைன் ஏ காஸ் பி மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன பாருங்க, சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் ஏ சைன் பின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூவாக சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கணும். ஸோ பிளஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் ஏ சைன் பின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டூ இன்சைட் மூவ் பண்ணும்போது 1/2 ஆகிடும். ஸோ அப்போ காஸ் ஏ சைன் பிக்கான ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ சைன் பின்னு வரும். ஓகேங்களா? காஸ் ஏ சைன் பிக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு கா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி அண்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியை ஆட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் வந்தது, இப்போ செப்பரேட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆடிங் காஸ் ஏ பிளஸ் பி அண்டு காஸ் ஏ மைனஸ் பி. இப்போ காஸ் ஏ பிளஸ் பி அண்டு காஸ் ஏ மைனஸ் பி ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க. ஸோ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? டூ என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அடிஷன், ஸோ ஆட் பண்ணும்போது ப்ளஸ் டே மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும், சைன் ஏ சைன் பி ப்ளஸ் டே மைனஸ் டைம் கேன்சல். ஸோ ரிமைனிங் காஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் ஏ காஸ் பின்னு இருக்கும். ஓகேங்களா? டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் ஏ காஸ் பின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டூ ஹண்ட் சைன் மூவ் பண்ணினாக்கா லெஃப்ட் ஹண்ட் சைன் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும், 1/2 வந்துடும். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பின்னு ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி. ஓகேங்களா? ஸோ காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு காஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ பிளஸ் பியும் காஸ் ஏ மைனஸ் பியும் இப்போ செப்பரேட் பண்ணுவோம், நியூ ஃபார்ம் ஆகும். ஸோ செப்பரேட்டிங் காஸ் ஏ பிளஸ் பி அண்டு காஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்ல ரைட் பண்ணிச்சு, காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா டூ என்ன பண்ண மாதிரி செப்பரேட் பண்ண போகிறீங்க. அப்போ செப்பரேட் பண்ணாக்க என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் ஃபார்ம்லாவுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகும், ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் வந்து காஸ் ஏ காஸ் பி கேன்சல். ஸோ ரிமைனிங் காஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் டூ சைன் ஏ சைன் பின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டூ டைம்ஸ் இருக்குது, ஆனால் மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் சைன் ஏ சைன் பின்.
ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸ் டூ இன்சென்ட் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும்னாக்கா, ஸோ இந்த மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அப்ளை பண்ணும்போது மைனஸ் டைம் ப்ளஸ் டைம் ஆகிடும், ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டூ சைன் ஏ சைன் பின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ரீரைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு மைனஸ் டைம் செகண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ சைன் ஏ சைன் பின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த டூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணும்போது டிவைட் ஆகிடும், ஒன் பை டூ வந்துடும். ஸோ ஒன் பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஸோ சைன் ஃபார்முலாவை ஆட் பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு, நியூ ஃபார்முலா வந்து அதுமாதிரி காஸ் ஃபார்முலாவை ஆட் பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு, நியூ ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் பி, வேர் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அண்ட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டின்னு எடுத்துகிறான். ஓகேங்களா. ஸோ அதில் ஏ ப்ளஸ் பி இடத்துல சி ரைட் பண்ணணும், ஏ மைனஸ் பி ப்ளஸில் டி. ஓகேங்களா. ரைட் பண்ணினாக்கா ஸோ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு டூ சைன் இந்த ஏ ப்ளஸுக்கு என்ன பண்ணுங்கள்லன்னு டெரிவ் பண்ணோம் ஏ ப்ளஸுக்கு. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சின்னு எடுத்துருக்கோம், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டின்னு எடுத்துருக்கோம். அதில் ஏ ஈக்குவல் டு வேணுனாக்கா டூ என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், பிபி கேன்சல் ஆகிடும். அப்போ டூ ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு வந்துடும். ஸோ அப்போ ஏ வேணுனாக்கா சி ப்ளஸ் டி பை டூன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ஏ ப்ளஸ் பிக்கு வந்து சின்னு நம்ம எடுத்துருக்கோம், ஏ மைனஸ் பிக்கு டின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டூ சைனு காஸ் பின்னு இருக்குது. அப்போ ஏவுக்கு சப்ஷன் பண்ணும், பிக்கு சப்ஷன் பண்ணும். இப்போ த்ரோட்டா எல்லாமே என்ன ஆகிடுனாக்கா சி அண்ட் டி டேம் ஆகிடும். ஓகேங்களா. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிலாம் இருக்குல்ல, ஏ பி எல்லாமே சி அண்ட் டி ஆகிடும். ஸோ அதனால் ஏ ப்ளஸ் பியை சின்னு ரைட் பண்ணியாச்சு, ஏ மைனஸ் பியை டின்னு ரைட் பண்ணியாச்சு. ஸோ ஏ அண்ட் பின்னு இருக்குது. ஸோ அதுக்கு டெரிவ் பண்ணுறோம். எதில் இருந்துனாக்கா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டி. ஓகேங்களா. ஸோ சால்வ் பண்ணும்போது டூ ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி. அப்போ அதுலேருந்து ஏ டெரிவ் பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி பை டூன்னு. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நான் ரைட் பண்ணாக்கா சி ப்ளஸ் டி பை டூன்னு போகணும். ஓகேங்களா. ஏ ப்ளஸுக்கு சி ப்ளஸ் டி பை டூன்னு ரைட் போகணும். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸுக்கு, இப்போ பி ப்ளஸுக்கு பார்க்கும்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த டூ ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த டூ ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணுறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ டூ பி ஈக்குவல் டு சி மைனஸ் டி வந்துடும், டூ பி ஈக்குவல் டு சி மைனஸ் டி வந்துடும். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் டி பை டூன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு டூ சைன் ஏவுக்கு சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் பிக்கு வந்து சி மைனஸ் டி பை டூன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்ம்ல எப்படி வந்து தெரியுதுங்களா அப்போ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டூ காஸ் ஏ சைன் பின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ஏ ப்ளஸ் பிக்கு தான் நம்ம ஆல்ரெடி சின்னு எடுத்துருக்கோம், ஏ மைனஸ் பிக்கு டின்னு எடுத்துருக்கோம். அப்படியே சப்ஷன் பண்ண போகிறீங்க, ஏவுக்கு சி ப்ளஸ் டி பை டூ, பிக்கு வந்து சி மைனஸ் டி பை டூ. ஓகேங்களா. அப்போ சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் சி மைனஸ் டி பை டூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டூ காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது. ஸோ இதில் அதுமாதிரி ஏ ப்ளஸ் பிக்கு சியும் ஏ மைனஸ் பிக்கு டியும் சப்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு டூ காஸ் ஏவுக்கு வந்து சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் பிக்கு வந்து சி மைனஸ் டி பை டூ. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஃபுல்லாகவே ஐடென்டிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் டூ சைன் ஏ சைன் பின்னு இருந்தது. ஸோ அதில் ஏ ப்ளஸ் பிக்கு சி அப்ளை பண்ணாக்கா காஸ் சி மைனஸ் டிக்கு வந்து ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. அப்போ காஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ சைன் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் சி மைனஸ் டி பை டூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ சைன் ஏ சைன் பி. இதில் அப்ளை பண்ணினாக்கா காஸ் டி ஏ ப்ளஸ் பிக்கு சி ரைட் பண்ணியிருக்கோம், ஏ மைனஸ் பிக்கு டி. ஓகேங்களா. அப்போ காஸ் டி மைனஸ் காஸ் சி ஈக்குவல் டு டூ சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ அண்டு இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் குவஸ்டின் நம்பர் ஒன், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் ஏ சம் ஆர் டிஃப்ரென்ஸ்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தோம், டெரிவேஷன் பார்த்தோம், ஐடென்டிட்டிஸ் அதை யூஸ் பண்ண மாதிரி தான் சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டரு சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்மில் இருந்தாக்கா சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது, சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கான ஐடென்டிட்டிஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் லெட்டர் ஒன் க்வெஸ்டின், ஸோ சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா சைன் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் பி. அதில் வந்து நம்ம டெரிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த 2 இன்சென்ட் மூவ் பண்ணினாக்கா 1/2 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி. இப்போ க்வெஸ்டின் ஃபர்ஸ்ட் ராம் லெட்டரு ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்மில் இருக்குது, சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா. அப்போ சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருந்தாக்கா அதை எப்படி ரைட் பண்ணலாம், 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவுக்கு 35 டிகிரி, பிக்கு வந்து 28 டிகிரி, அதில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்போ சைன் ஏ பிளஸ் பி, அப்போ 35 டிகிரி ப்ளஸ் 28 டிகிரி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி, அப்போ 35 டிகிரி மைனஸ் 28 டிகிரி ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஃப் இன்ட்டு 2 ஆட் பண்ணினாக்கா ப்ராக்கெட் டைம் 2 ஆட் பண்ணினாக்கா சைன் ஆஃப் 35 கூட 28 ஆட் பண்ணினாக்கா 63 டிகிரி ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆஃப் 35 வந்து 28 மைனஸ் பண்ணினாக்கா 7 டிகிரி ஆகிடும். ஸோ சைன் 7 டிகிரி, தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர், தட்ஸ் ஆல் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர், செகண்ட் ரோம் லெட்டர் இஸ் சைன் 4x காஸ் 2x ஓகேங்களா. இப்போ சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ இதுக்கு என்ன ஃபார்மில் பாருங்கள், சைன் ஏ காஸ் பி ஃபார்மு. ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு சைன் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ஓகேங்களா. அப்போ சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்மில் இருக்குது க்வெஸ்டின். ஸோ அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணணாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஓகேங்களா. அப்போ ஏவுக்கு 4x, பிக்கு 2x ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு சைன் ஏ பிளஸ் பி. அப்போ சைன் 4x ப்ளஸ் 2x ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ அப்போ சைன் 4x மைனஸ் 2x. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம்னா சைன் ஆஃப் 4x ப்ளஸ் 2x, 4x கூட 2x ஆட் பண்ணா 6x ஆகிடும். ஸோ அப்போ சைன் 6x ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் டைம் மைனஸ் பண்ணால் 4x 2x மைனஸ் பண்ணாக்க 2x ஆகிடும், சைன் 2x. ஸோ தட்ஸ் ஆல் ஆன்சர் செகண்ட் ரோம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர் இஸ் 2 சைன் 10 தீட்டா காஸ் 2 தீட்டா. ஸோ 2 சைன் 10 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மில் முன்னாடி எந்த கான்ஸ்டன்ட் வரல, ஆனால் இதில் 2 வந்துருக்கு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலானாக்கா, ஸோ சைன் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் பி ஓகேங்களா. இப்போ 2 சைன் ஏ காஸ் பி டைரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் 1/2 போட தேவையில்ல, ஏனாக்கா டைரெக்டாக அங்கே 2 இருக்குது ஓகேங்களா. அப்போ 2 சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் க்வெஸ்டின் இருக்குது. அப்போ நீ என்ன ரைட் பண்ணாக்கா, சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ 1/2 வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் அங்கே 1/2 வராது ஓகேங்களா. இப்போ சைன் ஏ பிளஸ் பி, அப்போ ஏவுக்கு 10 தீட்டா, பிக்கு 2 தீட்டா. அப்போ சைன் ஆஃப் 10 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ சைன் ஆஃப் 10 தீட்டா மைனஸ் 2 தீட்டா ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா சைன் ஆஃப் 10 தீட்டா கூட 2 தீட்டா ஆட் பண்ணாக்கா 12 தீட்டா ஆகிடும் ஓகேங்களா. அப்போ சைன் 12 தீட்டா ப்ளஸ் சைன் ஆஃப் 10 தீட்டாவில் 2 தீட்டா மைனஸ் பண்ணினாக்கா 8 தீட்டா ஆகிடும். ஸோ ப்ளஸ் சைன் ஆஃப் 8 தீட்டா ஓகேங்களா. ஸோ தேர்ட் ரோம் மீட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோம் மீட்டர், காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ஃபார்மில் இருக்குது, காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி. ஸோ அதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ காஸ் பி ஓகேங்களா. அப்போ க்வெஸ்டின் வந்து காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஆகிடும் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ஓகேங்களா. ஸோ இப்போ காஸ் ஏ காஸ் பின்னாக்கா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணினாக்கா 1/2 இன்ட்டு காஸ் ஏ பிளஸ் பி, ஏவுக்கு 5 தீட்டா, பிக்கு வந்து 2 தீட்டா. இப்போ காஸ் ஆஃப் 5 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி. இப்போ 5 தீட்டா மைனஸ் 2 தீட்டா, காஸ் ஆஃப் 5 தீட்டா மைனஸ் 2 தீட்டா. ஸோ 1/2 இன்ட்டு
ஆட் பண்ணினாக்கா காஸ் ஆஃப் 7 தீட்டா பிளஸ் காஸ் ஆஃப் 3 தீட்டா தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோம் லெட்டர் சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 4 தீட்டா. ஸோ எந்த ஃபார்மில் இருந்தாக்கா சைன் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஏ பிளஸ் பியும் காஸ் ஏ மைனஸ் பி செப்பரேட் பண்ணினாக்கா ஆன்சர் வந்து -2 சைன் ஏ சைன் பின்னு வரும். ஸோ இதில் வந்து டெரிவ் பண்ணினாக்கா காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2 சைன் ஏ சைன் பின்னு வரும். ஸோ நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருந்தாக்கா சைன் ஏ சைன் பி ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா 1/2 ஆகிடும். ஸோ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபர்ஸ்ட். அப்போ காஸ் ஆஃப் ஏவுக்கு 5 தீட்டா, பிக்கு வந்து 4 தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி நெக்ஸ்ட். ஸோ அப்போ காஸ் 5 தீட்டா பிளஸ் 4 தீட்டா. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணினாக்கா ஆஃப் இன்ட்டு செப்பரேட் பண்ணினாக்கா காஸ் ஆஃப் தீட்டான்னு வரும் மைனஸ் ஆட் பண்ணினாக்கா காஸ் ஆஃப் 9 தீட்டான்னு. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் ரோமல் ரூவர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2. எக்ஸ் இஸ் 3.6ல் க்வெஸ்சன் நம்பர் 2. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் ஏ ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 35 டிகிரி. ஸோ செகண்ட் ஃபார்ம் லெட்டர் காஸ் 65 டிகிரி பிளஸ் காஸ் 15 டிகிரி. தேர்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் 50 டிகிரி பிளஸ் சைன் 40 டிகிரி. ஃபோர்த் ஃபார்ம் லெட்டர் காஸ் 35 டிகிரி மைனஸ் காஸ் 75 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 35 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்ம் இருக்குனாக்கா சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ சி வந்து 75 டிகிரி, டி வந்து 35 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிங்கனாக்கா ஃபார்முலா, ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி பிளஸ் டி, சி இஸ் 75 டிகிரி, டி இஸ் 35 டிகிரி. அப்போ 75 டிகிரி பிளஸ் 35 டிகிரி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஸோ அப்போ சைன் ஆஃப் 75 டிகிரி மைனஸ் 35 டிகிரி பை 2. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 காஸ் ஆஃப் ஆட் பண்ணின நியூமரேட்டர் 75 கூட 35 ஆட் பண்ணால் 110 ஆகிடும் பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் 75ல் 35 மைனஸ் பண்ணினாக்கா 14 வந்துடும், 40 டிகிரி பை 2. ஓகேங்களா? ஸோ 2 ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 110 2 ஆல் கேன்சல் பண்ணால் 58 டிகிரி ஆகிடும் இன்ட்டு 40 2 ஆல் கேன்சல் பண்ணாக்கா 20 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்ம் லெட்டர் காஸ் 65 டிகிரி பிளஸ் காஸ் 15 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்ம் இருந்தாக்கா காஸ் சி பிளஸ் காஸ் டி ஃபார்ம் இருக்குது. ஸோ காஸ் சி பிளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஸோ சிக்கு வந்து 65 டிகிரி, டிக்கு வந்து 15 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்ல அப்ளை பண்ணினாக்கா ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் 65 டிகிரி பிளஸ் 15 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி. ஸோ 65 டிகிரி மைனஸ் 15 டிகிரி பை 2. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணினாக்கா 2 காஸ் ஆஃப் ஆட் பண்ண 65 கூட 15 ஆட் பண்ணினாக்கா ஸோ 18 வந்துடும். ஸோ காஸ் ஆஃப் 80 பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் செப்பரேட் பண்ணினாக்கா 15 வந்துடும். ஸோ 50 டிகிரி பை 2. ஸோ 2 ஆல் கேன்சல் பண்ணினாக்கா ஸோ 2 காஸ் ஆஃப் 40 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 25 டிகிரி தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் 50 டிகிரி பிளஸ் சைன் 40 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்ம் இருந்தாக்கா சைன் சி பிளஸ் சைன் டி ஃபார்மில் இருக்குது. ஸோ சைன் சி பிளஸ் சைன் டி ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஸோ சிக்கு 50 டிகிரி, டிக்கு வந்து 40 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஃபார்மில் அப்ளை பண்ணினாக்கா 2 சைன் ஆஃப் 50 டிகிரி பிளஸ் 40 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 50 டிகிரி மைனஸ் 40 டிகிரி பை 2. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 சைன் ஆஃப் 90 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 10 டிகிரி பை 2. ஓகேங்களா? ஸோ காஸ் ஆஃப் 10 டிகிரி பை 2. ஸோ 2 ஆல் கேன்சல் பண்ணினாக்கா 2 சைன் ஆஃப் 45 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 5 டிகிரி தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ராமெட்ரு 4 காஸ் 35 டிகிரி மைனஸ் காஸ் 75 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்ம் இருந்தாக்கா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்ம் இருக்குது. ஸோ காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் 2 சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2 இருக்கும். ஸோ இது நம்ம ரீரைட் பண்ணும்போது காஸ் டி மைனஸ் காஸ் சி ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி டி மைனஸ் சி பை 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ளை பண்ணினாக்கா ஃபார்முலா 2 சைன் ஆஃப்
D plus C. So D is, so 2 sine of 35 degree plus 75 degree by 2. Next into cos of 35 degree minus 75 degree by 2. Okay, so 2 into sine of add paninaka 110 by 2 nandro into cos of separate paninaka minus 40 degree by 2 nandro. Okay, so 2 sine of 12 cancel panina 55 degree nandro into cos of 12 cancel na minus 20 nandro. Cos lo on the minus on the plus side, so cos 20. That's all. Next, x is 3.6 lo question number 3. Show that sine 12 degree into sine 48 degree into sine 54 degree equal to 1 by 8. To prove on, show panmo. So very easy. Ile sine A sine B equal to formula padinaka 1 by 2 into cos of A minus B minus cos of A plus B. So inga adala apply panna first two term. Okay, so up half into cos of A minus B. So but 12 minus 48 degree minus cos A plus B. So about 12 plus 48 degree. So three terms kuduthuranga question la sin 12 degree, sin 48 degree, sin 54 degree. Idhila first two term enna pannringa group panikringa. Sin 12 degree into sin 48 degree group panitte adukku endha formula use pannaka sin A cos sin B formula. So appa sin A sin B formula apply panninaka idu vandrum. Next pagadhila sin 54 degree apply write panninga. Okayla next is simply panninaka 1 by 2 into separate pannitinga cos of 12 degree lende minus 40 degree minus na minus 36 degree undrom. So minus cos of add paninaka so 60 degree undrom. Okay, so into sin 54 degree. So idhila cos la vandu theta plus la 90 vandhuchinaka positive maarum. So appa cos of minus theta equal to plus cos theta. So appa cos 36 degree minus cos 60 degree. Okay, appa cos 60 degree value vandu 1 by 2. Okay, so into sin 54 degree. Next, cos 36 degree value padinaka root 5 plus 1 by 4. Next, sin 54 degree value padinaka root 5 plus 1 by 4. The values la edhula irukkunaga. Example 3.29 la sin 18 ku cos 18 ku sin 72 ku cos 36 degree ku sin 54 degree ellathume values and sum lo work up panni வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 3.29 இதுக்கான வேல்யூஸ்லாம் இருக்கும். காஸ் 36 டிகிரி சைன் 54 டிகிரிலாம் டெரிவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம இந்த சமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1 பை 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் காஸ் 36 வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 5 பிளஸ் 1 பை 4. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1 பை 2 இன்ட்டு சைன் 54க்கு ஃபைன் சைன் 54 டிகிரிக்கு ரூட் 5 பிளஸ் 1 பை 4. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எல்சிஎம் வந்து 4 எடுத்தீங்கன்னாக்கா ரூட் 5 பிளஸ் 1 அப்படியே வந்துடும். ஸோ இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் 1 பை 2 டினாமிட்டில் வந்து 2 இருக்கு, அப்போ 12 மட்டும் அப்ளை பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 2 வந்துடும். நெக்ஸ்ட் இன்ட்டு ரூட் 5 பிளஸ் 1 பை 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரூட் 5 பிளஸ் 1 மைனஸ் 2 இருக்கு, அப்போ நியூமரேட்டில் ரூட் 5 1 மைனஸ் 2 மட்டும் மைனஸ் 1 ஆகிடும். அப்போ ரூட் 5 மைனஸ் 1 பை 4 வந்துடும் இன்ட்டு ரூட் 5 பிளஸ் 1 பை 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2 மல்டிப்ளேல இருக்கு. ஸோ டினாமிட்டர் அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 32 வந்துடும் டினாமிட்டரில். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்கு. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 1 பை 2 இன்ட்டு ரூட் 5 ஸ்கொயர் பண்ணாக்கா 5 வந்துடும், மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வந்துடும். ஸோ 5 மைனஸ் 1 4 வந்துடும். ஸோ 4 பை 32 4 பை 32. ஸோ இது கேன்சல் பண்ணாக்கா 4 டேபிளில் 1 பை 8. So ends showed. That's all. So ends showed. Next, exercise 3.6 lo question number 4. Show that cos of pi by 15 into cos of 2 pi by 15 into cos of 3 pi by 15 into cos of 4 pi by 15 into cos of 5 pi by 15 into cos of 6 pi by 15 into cos of 7 pi by 15 equal to 1 by 28 show பண்ணு. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸியான சம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 பை 1 ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பை பை 15, பை பை 15க்கு என்ன வேல்யூ? இந்த பை பை 15ன்றது ரேடியனில் இருக்குது, அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ ரேடியன் வந்து டிகிரியை எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு? ஆல்ரெடி
ஃபர்ஸ்ட் ஆக்சிஸில் நம்ம பார்த்துருப்போம் 3.1. ஸோ இந்த ரேடியனை வந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ரேடியனு 5/15 கூட 180°/π மல்டிப்ளை பண்ணும், ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா அது டிகிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 5/15 × 180°/π, ஸோ 5π கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருந்தாக்கா 180°/15 வந்துடும். ஸோ 180°/15 கேன்சல் பண்ணினாக்கா 12° வந்துடும். ஸோ அப்போ காஸ் 5/15 காஸ் 12° ரைட் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மே நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் 5/15 காஸ் 12° நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் 2π/15 இருக்குது. ஸோ அப்போ காமனாக எல்லாத்துலேயுமே 5/15 இருக்குது. ஸோ அப்போ 5/15 12° போட்டலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நியூமெரிக்கல் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 × 3 × 4 × 5 இருக்குது. அப்போ இந்த 12 வந்து அப்படியே என்ன பண்ணலாம், மட்டில் பண்ணிட்டே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ 5/15 12° அப்போ 2π/15 2 × 12 = 24 ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3π/15, ஓகேங்களா? இப்போ 5/15 12° அப்போ 3π/15 அப்போ 3 × 12 = 36, ஓகேங்களா? ஸோ இன்ட்டு காஸ் 4π/15. ஸோ 5/15 வேல்யூ வந்து 12. ஸோ 4π/15 அப்போ 4 × 12 48°, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 5π/15, 5/15 வேல்யூஸ் 12°. ஸோ அப்போ 5 × 12, ஓகேங்களா? அப்போ காஸ் 60°, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 6π/15 இருக்குது. ஸோ 5/15 வந்து 12. ஸோ அப்போ 6 × 12 மட்டில் பண்ணினாக்கா 72° ஆகிடும். இன்ட்டு காஸ் ஆஃப் 7π/15, 5/15 வேல்யூஸ் 12°. ஸோ அப்போ 7 × 12 பண்ணாக்கா 84° வந்து, ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தினாக்கா இப்போ குரூப் பண்ணுறோம். ஸோ அப்போ காஸ் 36° ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 3.29 சைன் 18° காஸ் 18° சைன் 72° காஸ் 36° சைன் 54°க்கு வேல்யூஸு டெரிவ் பண்ணி வச்சிருக்காங்க சம்மில். ஸோ அதுலேருந்து வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 36° பார்த்தினாக்கா √5 + 1/4. நெக்ஸ்ட்டு சைன் 18° வேல்யூ பார்த்தினாக்கா √5 − 1/4, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 72° பார்த்தினாக்கா வேல்யூ காஸ் 72° வேல்யூ அதை எப்படி மாற்றினாக்கா சைனை மாற்றணும். ஸோ அப்போ காஸ் 72° காஸ் 90 − θ = sin θ. ஏன்னா நம்மளுக்கு வந்து சைன் 18 வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ காஸ் 72 வேல்யூ இல்லை, சைன் 72 வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறீங்க, சைனை சேஞ்ச் பண்ணுறீங்க, சைன் ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ காஸ் 72° எப்படி ரைட் பண்ணாக்கா காஸ் ஆஃப் 90 − θ. ஸோ காஸ் 90 − θ = sin θ ஆகிடும். ஸோ அப்போ காஸ் ஆஃப் 90° − 18° ஸோ மாற்றினாக்கா சைன் 18° ஆகிடும். ஸோ சைன் 18° வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √5 − 1/4, ஓகேவா? ஆல்ரெடி யூ நோ தட். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஸ் 12° அப்படியே இருக்கட்டும், காஸ் 24° அப்படியே இருக்கட்டும், காஸ் 36° √5 + 1/4, நெக்ஸ்ட்டு காஸ் 48° அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் 60° வேல்யூ வந்து 1/2, ஓகேங்களா? ஸோ காஸ் 72° தான் நம்ம அது என்ன மாற்றிருக்கோம், நம்ம சைன் 18° மாற்றிருக்கோம். சைன் 18° √5 − 1/4, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 84° அப்படியே வச்சுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குரூப் பண்ணிக்கிறீங்க எப்படின்னாக்கா ஃபுல்லாகவே மல்டிப்ளேஷன் தான் இருக்குது, ஓகேங்களா? எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் இருக்குது. ஸோ அதில் √5 + 1/4 இன்ட்டு √5 − 1/4 ரெண்டுத்தையும் குரூப் பண்ணினாக்கா a + b இன்ட்டு ஏ மினி ஃபார்ம்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டில் a² − b² போடலாம். ஸோ டினாமினேட்டில் 4, 2, 4 இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணி 32 ஆகிடும், ஓகேங்களா? ஸோ எதை எது குரூப் பண்ணுறேனாக்கா √5 + 1/4 1/2 × √5 − 1/4 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக குரூப் பண்ணினாக்கா டினாமினேட் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாக்கா 4 × 2 × 4 மட்டும் பண்ணால் 32 வந்துடும். ஸோ நியூமரேட்டில் √5 + 1 × √5 − 1 இருக்குது. ஸோ அப்போ a + b இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ a² − b² அப்போ √5² − 1² ஆகிடும். ஸோ ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணணும், காஸ் 48° காஸ் 12° காஸ் 84° காஸ் 24° ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரிமைனிங் டைம்ஸ் இருக்குல்ல, காஸ் டைமில் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் a + b ப்ளஸ் காஸ் ஆஃப் a − b = cos A cos B. அப்போ இதில் பேப்பராக எடுத்துக்கலாம். ஸோ cos A cos B ஃபார்மில் இருக்கா பார்த்துக்கணும். ஸோ இதில் இந்த ப்ராக்கெட் டைம் ஸ்கொயர்னாக்கா √5² 5 ஆகிடும் −1. இப்போ 5 − 1 பண்ணால் 4 ஆகிடும், 4/32 வந்துடும். இன்ட்டு ஃபஸ்ட்டு 2 டைம் எடுத்துருக்கீங்க காஸ் டைம். ஸோ அதாவது காஸ்
40 டிகிரி காஸ் 12 டிகிரி எடுத்துக்கிங்க. அதுக்கு காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா. நெக்ஸ்ட் காஸ் 84 டிகிரி காஸ் 24 டிகிரி, அதுக்கு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாமே காஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஃபோர் டேர்ம்ஸ் இருக்கு. பேர் பேராக எடுத்துக்கிங்க. ஃபர்ஸ்ட் டூ டேர்முக்கு காஸ் ஏ காஸ் பி, நெக்ஸ்ட் டூ டேர்முக்கு காஸ் ஏ காஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ 1/2 இன்ட்டு காஸ் 40 டிகிரி பிளஸ் 12 டிகிரி பிளஸ் காஸ் 40 டிகிரி மைனஸ் 12 டிகிரி அகெயின் இன்ட்டு நெக்ஸ்ட் டூ டேர்ம் இருக்குல்ல அதுக்கு அதே சேம் ஃபார்முலா. ஸோ ஆஃப் இன்ட்டு காஸ் 84 டிகிரி பிளஸ் 24 டிகிரி பிளஸ் காஸ் 84 டிகிரி மைனஸ் 24 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணும்போது 4/32 வந்து கேன்சல் பண்ணால் 1/8 ஆகிடும். ஸோ இன்ட்டு 1/4 ஆகிடும். என்னக்கா 1/2 மல்டிப்ளை இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடியே சைன் ப்ராக்கெட் முன்னாடி பாருங்கள் 1/2 இருக்குது. ஸோ 1/2 மட்டும் 1/4 ஆகிடும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பண்ணால் காஸ் 48 டிகிரி கூட 12 டிகிரி ஆட் பண்ணால் 60 டிகிரி ஆகிடும். ப்ளஸ் காஸ் 48 டிகிரி கூட 12 டிகிரி மைனஸ் பண்ணாக்கா காஸ் 36 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 84 டிகிரி கூட 24 டிகிரி ஆட் பண்ணினாக்கா 108 டிகிரி ஆகிடும். 108 ப்ளஸ் காஸ் ஆஃப் 84 டிகிரி கூட 24 டிகிரி மைனஸ் பண்ணினாக்கா 60 டிகிரி ஆகிடும். காஸ் 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் மட்டிலே பண்ணினாக்கா 1/32 வந்துடும். நெக்ஸ்ட்டு காஸ் 60 வேல்யூ 1/2 ஆகிடும். ப்ளஸ் காஸ் 36க்கு தான் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடலாம். காஸ் 38 டிகிரி இன்ட்டு காஸ் 108 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 வேல்யூ வந்து 1/2. நெக்ஸ்ட்டு 1/32 இன்ட்டு 1/2 ப்ளஸ் காஸ் 36 டிகிரிக்கு தான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வேல்யூஸு, ரூட் 5 ப்ளஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ் 108 டிகிரி இருக்குது. ஸோ அப்போ அதை சைன் 18 டிகிரிக்கு வந்து ரூட் 5 மைனஸ் 1/4 தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த காஸ் 108 டிகிரியை வந்து நம்ம மாற்ற போகிறோம். எப்படின்னாக்கா காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் 18 டிகிரி, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அப்போ மைனஸ் சைன் 18. ஸோ சைன் 18க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 5 மைனஸ் 1/4 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் சைன் 18க்கு மைனஸ் ஆஃப் ரூட் 5 மைனஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ அதாங்க அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து மைனஸ் உள்ள அப்ளை பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 5 வந்துடும். ஸோ அப்போ 1 மைனஸ் ரூட் 5/4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 108 டிகிரிக்கு 1 மைனஸ் ரூட் 5/4 ப்ளஸ் 1/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் சிம்ப்ளிஷன் 1/32 இன்ட்டு ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் எல்சிஎம் 4 எடுத்துக்கிறீங்க. 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 2 இருக்குது. ஸோ 2 ஆல் மட்டும் இல்லாமல் மேலே 2 வந்துடும். 2 ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் 1/4 இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டுக்கும் எல்சிஎம் 4 எடுத்துக்கிறீங்க. அப்போ 1 மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணினாக்கா 1/32 இன்ட்டு 3 ப்ளஸ் ரூட் 5/4 வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் ரூட் 5/4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் ஃபுல்லாக மட்டிலே பண்ணிக்கலாம். மல்டிப்ளை இருக்குது. நியூமரேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ டினாமில் 4 × 4 = 16 வந்துடும். ஸோ 1/32 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணாக்கா 9 − 5 வந்துடும். 9 − 5 = 4. 4/16 வந்துடும். ஸோ 128 அதாவது கேன்சல் பண்ணலாம். இந்த 4 இந்த 16 கேன்சல் பண்ணால் 1/4 = 4. 4 + 16. ஸோ 32 × 4 மட்டும் பண்ணினாக்கா 128 வந்துடும். ஓகேங்களா? ஹென்ஸ் ஷோட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6 க்வெஸ்சன் நம்பர் 5. ஷோ தட் சைன் 8x இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 6x இன்ட்டு காஸ் 3x பை காஸ் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 3x இன்ட்டு சைன் 4x ஈக்குவல் டு டேன் 2x இன்ட்டு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஆல்ரெடி அந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஃபார்முலானாக்கா சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ காஸ் பி, சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா சைன் 8x காஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்குன்னாக்கா சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா. அப்போ சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆஃப் இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு வந்து 8x, பிக்கு வந்து எக்ஸ். அப்ளை பண்ணினாக்கா ஆஃப் இன்ட்டு சைன் 8x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் 8x மைனஸ் எக்ஸ் வந்து. ஓகேங்களா? மைனஸ் நெக்ஸ்ட் செகண்ட் டேம் நியூமரேட்டரில் செகண்ட் டேம் பார்த்தீங்கன்னா சைன் 6x இன்ட்டு காஸ் 3x. ஆல்ரெடி சைன் ஏ காஸ் பி ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு சைன் 6x ப்ளஸ் 3x ப்ளஸ் சைன் 6x மைனஸ் 3x. ஓகேங்களா? நியூமரேட்டர் ஓவர். டினாமினேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா காஸ் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ அது காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு காஸ்
ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ ஆஃப் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஓகேங்களா. மைனஸ் நெக்ஸ்ட் டைம் பார்த்தனாக்கா டினாமினேட்டர்ல சைன் த்ரீ எக்ஸ் இன்ட்டு சைன் ஃபோர் எக்ஸ் இருக்கு. ஸோ இது எந்த ஃபார்ம் இருக்கு, சைன் ஏ சைன் பி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ சைன் ஏ சைன் பி ஃபார்ம்ல வந்து ஆஃப் இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி, ஓகேங்களா. ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு காஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ். ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா ஒன் பை டூ இன்ட்டு சைன் நைன் எக்ஸ் பிளஸ் சைன் செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு சைன் நைன் எக்ஸ் பிளஸ் சைன் த்ரீ எக்ஸ், ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் ஆஃப் இன்ட்டு காஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் செவன் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட் டினாமினேட்டரில் ஒன் பை டூ காமன் எடுக்கலாம், ஓகேங்களா. நியூமரேட் டினாமினேட்டரில் ஒன் பை டூ காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் ஒன் பை டூ காமன் வெளியெடுத்துருக்கா சைன் நைன் எக்ஸ் பிளஸ் சைன் செவன் எக்ஸ். மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் சைன் த்ரீ எக்ஸ் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் வந்து ஒன் பை டூ காமன் வெளியெடுத்துனாக்கா காஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் செவன் எக்ஸ் மேம், ஓகேங்களா. ஸோ ஒன் பை டூ ஒன் பை டூ கேன்சல் பண்ணிடலாம். ஒன் பை டூ ஒன் பை டூ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ஸ் பாருங்கள். சைன் நைன் எக்ஸ் பிளஸ் டைம் இருக்குது, சைன் நைன் எக்ஸ் மைனஸ் டைம் இருக்குது. பிளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். மீன் நெக்ஸ்ட்டு சைன் செவன் எக்ஸ் மைனஸ் சைன் த்ரீ எக்ஸ் இருக்கும் ரிமைனிங் நியூமரேட்டரில். ஸோ டினாமினேட்டரில் அதுமாரி பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் காஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் காஸ் செவன் எக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்னாக்கா நியூமரேட்டருக்கு சைன் செவன் எக்ஸ் மைனஸ் சைன் த்ரீ எக்ஸ்னு இருக்குது. ஸோ இதுக்கு சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்ம்ல இருக்குது. ஸோ டினாமினேட்டர்ல வந்து காஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் காஸ் செவன் எக்ஸ் காஸ் சி பிளஸ் காஸ் டி ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அந்த டூ ஃபார்ம்லஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டருக்கு காஸ் சி பிளஸ் காஸ் டி நியூமரேட்டருக்கு சைன் சி மைனஸ் சைன் டி டினாமினேட்டருக்கு வந்து காஸ் சி பிளஸ் காஸ் டி இந்த டூ ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்ம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணினாக்கா ஃபார்ம்ல டூ காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ. அப்போ சிக்கு செவன் எக்ஸ் டிக்கு வந்து த்ரீ எக்ஸ். ஸோ செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை டூ, ஓகேங்களா. ஸோ டினாமீட்டர் வந்து காஸ் சி பிளஸ் காஸ் டி. ஸோ அப்போ டூ காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூன்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ டூ காஸ் ஆஃப் செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை டூ, ஓகேங்களா. ஸோ டூ காஸ் ஆஃப் ஆட் பண்ணினாக்கா டென் எக்ஸ் பை டூன்னு வந்துடும் இன்ட்டு சைன் ஆஃப் செப்பரேட் பண்ணினாக்கா செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் செப்பரேட் பண்ணாக்கா ஃபோர் எக்ஸ் பை டூ வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல டூ காஸ் ஆஃப் ஆட் பண்ணினாக்கா ஸோ டினாமினேட்டரில் டூ காஸ் ஆஃப் ஆட் பண்ணாக்கா செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணாக்கா டென் எக்ஸ் ஆகிடும். டென் எக்ஸ் பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பண்ணாக்கா ஃபோர் எக்ஸ் பை டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணினாக்கா நியூமரேட்டரில் டூ காஸ் ஆஃப் டூ ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைவ் எக்ஸ் ஆகிடும். சைன் ஆஃப் டுவெல் கேன்சல் பண்ணாக்கா டூ எக்ஸ் ஆகிடும் பை டூ காஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஆகிடும். ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடும் காமன் டேமு. ஸோ ரிமைனிங் டைம்ஸ் பாருங்கள். காஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் பை காஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ்னு இருக்குது. ஸோ காஸ் ஃபைவ் எக்ஸ் காஸ் ஃபைவ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் சைன் டூ எக்ஸ் பை காஸ் டூ எக்ஸ்னு வரும். சைன் பை காஸ் வந்து டேன் ஆகிடும். ஸோ அப்போ சைன் டூ எக்ஸ் பை காஸ் டூ எக்ஸ் வந்து டேன் டூ எக்ஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ என்ஸ் ஷோடு தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் குவஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஷோ தட் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் த்ரீ தீட்டா இன்ட்டு சைன் எயிட் தீட்டா பிளஸ் சைன் டூ தீட்டா பை சைன் ஃபைவ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் ஃபோர் தீட்டா மைனஸ் காஸ் சிக்ஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஷோ பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா சைன் சி மைனஸ் சைன் டி டூ காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ அண்டு காஸ் டி மைனஸ் காஸ் சி ஈக்குவல் டு டூ சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் சி பிளஸ் சைன் டி ஈக்குவல் டு டூ சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி. ஸோ இந்த ஃபார்முலா வைஸ் குவஸ்டின் இருக்குது. ஸோ அந்த அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் சி மைனஸ் காஸ் டி, ஓகேங்களா. இப்போ காஸ் டி பார்த்தினாக்கா தேர்ட் ஃபார்முலா. இப்போ டூ சைன் ஆஃப் தீட்டா பிளஸ் த்ரீ தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் த்ரீ தீட்டா மைனஸ் தீட்டா பை டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
சைன் சி ப்ளஸ் சைன் டி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா சப்போ டூ இன்ட்டு சி ப்ளஸ் டி பை டூ, சப்போ எயிட் தீட்டா ப்ளஸ் டூ தீட்டா பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் எயிட் தீட்டா மைனஸ் டூ தீட்டா பை டூ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் சைன் சி மைனஸ் சைன் டி செகண்ட் ஃபார்முலா ஓகேங்களா. அப்போ டூ காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ, சப்போ டூ காஸ் ஆஃப் ஃபைவ் தீட்டா ப்ளஸ் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் ஃபைவ் தீட்டா மைனஸ் தீட்டா பை டூ ஓகேங்களா, இன்ட்டு காசி மைனஸ் காஸ் டி ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஃபார்முலா, ஸோ டூ இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டி பை டூ, சப்போ ஃபோர் தீட்டா ப்ளஸ் சிக்ஸ் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சிக்ஸ் தீட்டா மைனஸ் ஃபோர் தீட்டா பை டூ ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாஸ் த்ரீ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிச்சு. இப்போ சிம்பிளேஷன், ஸோ அப்போ டூ இன்ட்டு ஸோ மல்டிப்ளை இருக்குல்ல நியூமரேட்டரில் டூ சைன் ஆஃப் டூ சைன் ஆஃப் ஃபோர் ஆகிடும், ஃபோர் சைன் ஆஃப் ஃபோர் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டூ தீட்டா பை டூ வந்துடும், இன்ட்டு சைன் ஆஃப் டென் தீட்டா பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் சிக்ஸ் தீட்டா பை டூ வந்துடும் ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் மாதிரி டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆகிடும், ஃபோர் காஸ் ஆஃப் சிக்ஸ் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் ஃபோர் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டென் தீட்டா பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டூ தீட்டா பை டூ வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் நியூமரேட்டரில் இந்த ஃபோர் ஃபோர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஆஃப் ஃபோர் தீட்டா பை டூ, டுவெல் கேன்சல் பண்ணாக்கா டூ தீட்டான்னு வந்துடும், இன்ட்டு டூ தீட்டா பை டூ கேன்சல் பண்ணாக்கா வெறும் தீட்டான்னு வந்துடும், சப்போ சைன் தீட்டா வந்துடும், இன்ட்டு சைன் ஆஃப் ஃபைவ் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் த்ரீ தீட்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் த்ரீ தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் டூ தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் ஃபைவ் தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் டூ தீட்டா, எல்லாம் டுவெல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டர் டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இல்லை நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் டைம் தான் கேன்சல் பண்ணிடலாம். சைன் டூ தீட்டா சைன் டூ தீட்டா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைன் ஃபைவ் தீட்டா சைன் ஃபைவ் தீட்டா கேன்சல், காஸ் த்ரீ தீட்டா காஸ் த்ரீ தீட்டா கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ எண்ட்ஸ் ஷோட் தட்ஸ் ஆல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஹோம்வொர்க் சம்ஸ் எக்ஸாம்பிள் 3.27, எக்ஸாம்பிள் 3.28, எக்ஸாம்பிள் 3.29, எக்ஸாம்பிள் 3.30, எக்ஸாம்பிள் 3.31 அண்ட் எக்ஸாம்பிள் 3.32, சிக்ஸ் சம்ஸ் ஆர் ஹோம்வொர்க். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.